கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முதலாம் ஆண்டு நிறைவு விழா திருநெல்வேலி மகராசி மஹாலில் வைத்து நடைபெற்றது. விழாவில் கோவை கெட்டிமேளம் திருமண மண்டப உரிமையாளர் திருமதி மாலதி மனோகரன், கன்னியாகுமரி சிதம்பரதானு, திருச்சி சேதுராமன், கோவை பத்ரி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். ஈரோடு வடிவு சுப்பிரமணியன் திருமண மண்டப உரிமையாளர் திருமதி முத்துலட்சுமி வரதராஜன் இறைவணக்கம் பாடினார். நெல்லை மாநகர் மாவட்ட திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்னை ஜெகதீசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நெல்லை மாநகர் மாவட்ட திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் மகாலிங்கம், செயலாளர் ரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். தமிழ்நாடு கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் கெம்பராஜ் ஆண்டறிக்கையை வாசித்தார். தமிழ்நாடு கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் அரிமா சிங்கையன் முத்து PMJF தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி மாவட்ட தலைவர் சுபசோமு, சேலம் மாவட்ட செயலாளர் சீதாராமன், திருப்பூர் மாவட்ட தலைவர் முன்னாள் MLA நடராஜன், கோவை மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம், ஈரோடு மாநகர் செயலாளர் வரதராஜன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி, கும்பகோணம் மாவட்ட தலைவர் சேதுராமன், சென்னை மாவட்ட தலைவர் மதியழகன், கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ரவீந்திரன், கடலூர் மாவட்ட தலைவர் இளைய பெருமாள், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சுதாகரன், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழா நிறைவாக கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு பொருளாளர் சீனிவாசன் நன்றி கூறினார். திருமண மண்டப உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கூட்டமைப்பினுடைய முதலாவது ஆண்டு நிறைவு விழா மகராசி கல்யாண மண்டபத்திலே திருநெல்வேலி அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இந்த விழாவை தலைவர் ஜெகதீசன் அவர்கள், பொருள் செயலாளர் அண்ணாச்சி அவர்கள், மரியாதைக்குரிய மகாலிங்கம் மகராசி மகா உரிமையாளர் பொருளாளர் அவர்கள் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலைக்கு பின்னால் இந்த இப்பொழுதுதான் ஒரு தொழில் விட்டுகின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த கல்யாண மண்டபங்கள் புத்துயிர் பெற்றிருக்கிறது. இதை அந்த அடிப்படையிலே அரசுக்கு இந்த கோரிக்கைகளை காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 ஆண்டுகள் திருமண மண்டபங்கள் வந்து 40 நாட்களே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா 365 நாளில் 40 நாள் மட்டும்தான் திருமண மண்டபங்கள் வந்து செயல்பாடுகள். 325 நாள் வந்து மண்டபத்தை காலியாக வச்சுருக்கிறாங்க. அந்த பல்வேறு இனங்களாக டேக்ஸு, கார்பரேஷன் டேக்ஸு, அரசாங்கத்துக்கு வரி, ஜிஎஸ்டி வரி, இன்கம் டேக்ஸு இத்தனையும் செஞ்சு வந்து நெட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூஜ்ஜியத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆட்கள் சம்பளம் கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல், போலீஸ் லைசன்ஸு, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கினாலுமே அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு ஒவ்வொரு வருஷம் ரிலீவ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஃபயர் சர்வீஸ் இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருடங்களே வந்து 5 வருடங்களுக்கு முழுமையாக அது நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது அரசாங்கத்துக்கு முறையாக செய்திருக்கின்றோம். இது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிப்படையில் வந்து அவங்க பணம் கட்டிருக்கிறான்னு சொன்னால் கல்யாண மண்டபத்துக்கு செய்கிறவங்க வந்து பணம் கட்டும்னு சொன்னாலுமே 18% வந்து மிக அதிகப்படியாக இருக்காது. ஆகவே இந்த 18% வந்து குறைத்து ஒரு 10% அது ஜிஎஸ்டியை வரி குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கும். அதுதான் சொல்கிறேன், இந்த வரி இனமே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற தொழில். இது வருமான நோக்கத்திற்காக செய்ய வேண்டும். திருமண மண்டபங்களை வந்து முழுக்க சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தொழில். அந்த தொழில் வந்து ஒரு வியாபாரியை போல நடத்துவது அரசாங்கத்துக்கு சரியில்லை.
ஆகவே வந்து இந்த தொழிலை வந்து இந்த வரி 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 வசூலுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்காக வரி வரக்கூடிய வரியை வந்து தயவுசெய்து தலையிட வேண்டாம். எங்களை முழுக்க முழுக்க இவங்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அந்த உள்ளாட்சி வரிகள் அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பொருத்தமல்ல இந்த கல்யாண மண்டபங்களுக்கு வந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது அரசால் இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியாத இந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மண்டபத்தை வச்சு அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஜாப் ஜென்ரேட்டிங் சோர்ஸாக தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கோம். இந்த கவர்மெண்ட் கொடுக்க முடியாத எந்த அரசும் கொடுக்க முடியாத ஒரு செயலை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த கன்சிடரேஷனில் எங்களை வந்து ஒரு நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய. இந்த அரசாங்கத்துக்கு வந்து எந்த அரசாங்கம் தான் செய்யலாம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் போலீஸுக்கான வந்து ஏதாவது ஒரு பந்தோபஸ்ன்னு சொன்னாலும் பாதுகாப்புக்கு வேண்டி இதை வந்து மண்டபங்கள் வந்து கொடுக்குறோம் வித்தவுட் காஸ்ட். மண்டபத்துக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கொடுத்து அந்த அவங்கள வந்து பாதுகாப்பாங்க. அது வந்து ஒரு நாள் இந்த மறியல் போராட்டம் பண்ணால் ஒரு நாள்னா அதுக்கும் அந்த மண்டபம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அரசாங்கத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து எந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்கலாம் முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் செஞ்சுருக்காரு. பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அதுக்காக வந்து வியாபார நோக்கத்துக்காக மண்டபம் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆச்சா இது வந்து இந்த அதனால தான் சொல்கிறேன், இது வந்து சேவை மரப்பாட்டினோடு இருக்கக்கூடியது உற்சாகப்படுத்த வேண்டும். அரசாங்கம் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தணும் தொழிலை வந்து மேலும் மேலும் செய்ய வேண்டிய அளவுக்கு. அதே மாதிரி இவர் மகாலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் தான் சரி, இந்த சமுதாயத்தை வந்து சுயவரம் நடத்துக்கு மண்டபம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லைன்ஸ் கிளப்புக்கு வந்து இந்த ரோட்டரி கிளப்புக்கு பல்வேறு சேவை அமைப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்தா இலவச கன்சிங் சொல்லுவோம், புது மருத்துவ முகாம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மண்டபம் கொடுக்கும். எல்லாமே அந்த சேவை மனப்பான்மையோட இயற்கைக்காக தான் பண்ணிடுவேன். கரண்ட் செலவு இந்த இது வந்து கிளீனிங் சார்ஜு எல்லாமே எது வாங்கறதில்ல அரசாங்கத்துக்கு முழுக்க மது முழுக்க இது ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம்.